சென்னை புறநகர் ரயிலில் ஜூன் 25ஆம் தேதி முதல் பொதுமக்கள் கட்டுப்பாடுகளுடன் பயணிக்கலாம் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஊரடங்கு கட்டுப்பாடுகள் காரணமாக சென்னை புறநகர் ரயில்களில் பொதுமக்கள் பயணிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது கூடுதல் தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் புறநகர் ரயில்களில் பொதுமக்கள் கட்டுப்பாடுகளுடன் பயணம் செய்ய தெற்கு ரயில்வே அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் அத்தியாவசிய முன்களப் பணியாளர்கள் மட்டுமே புறநகர் ரயில்களில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஜூன் 25 முதல் அனைத்து தரப்பினரும் பயணிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. பெண் பயணிகள் அனைத்து நேரமும் புறநகர் ரயில் சேவையை பயன்படுத்தலாம் என்றும் 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை புறநகர் ரயில்களில் பெண்கள் அழைத்துச் செல்லலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. பெண் பயணிகளுக்கு இருமார்க்க பயணத்திற்கான டிக்கெட் விநியோகிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய முன்களப் பணியாளர்கள், அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் எந்தவித நேர கட்டுப்பாடுமின்றி புறநகர் ரயில்களில் பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு இரு மார்க்க பயணத்திற்கான டிக்கெட் மற்றும் விருப்பத்தின் பெயரில் மாதாந்திர சீசன் டிக்கெட் வழங்கப்படும். கூட்ட நெரிசல் இல்லாத நேரத்தில் மட்டுமே புறநகர் ரயில்களில் ஆண் பயணிகள் பயணம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு ஒரு மார்க்க பயணத்திற்கான டிக்கெட் மட்டுமே வழங்கப்படும். அதன்படி அதிகாலை முதல் காலை 7 மணி வரையிலும், பிறகு காலை 9:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரையிலும் ஆண்கள் பயணிக்கலாம். இதேபோன்று இரவு 7 மணி முதல் நள்ளிரவு வரையிலும் ஆண் பயணிகள் புறநகர் சேவையை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது. ரயில்களில் பயணிக்கும் போது மட்டுமின்றி ரயில் நிலையங்கள் மற்றும் நடைமேடைகளில் முகக்கவசம் இல்லாமல் சிக்கும் பயணிகளுக்கு ₹500 அபராதம் விதிக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே எச்சரித்துள்ளது. கடந்த 2018